हलो फ्रेंड्स वेलकम टू हेमास किचन वर्ल्ड इनके नम्बर इन रेसिपी पाकपर क्रिस्पी क्रीमी कॉलीफ्लावर इतान कॉलीफ्लावर मिगु तूल मैदा मिगाई तूल कॉर्नफ्लावर पूवान उप बटर तुविया कैरट वंगयता पाल ब्रेड क्रम्स मुदल ना कॉलीफ्लावर वाश् पड़े सुन मंज तूल उपचर कॉलीफ्लावर और रे निषं विटिटे अदकटी एचको नम्बर कॉलीफ्लावर मैरिनेट पड़ी के अपो अी स्पून कॉर्नफ्लावर रे टी स्पून मैदा मा और टी स्पून मिगाई तूल अत पुड़िया कट पड़ी वचर पू அடுத்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் ஒண்ணா கலந்து விட்டுட்டு இதல தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்க போறோம் कल नम्बर कॉलीफ्लावर पे ना मिक्स पड़ी मैरिनेट पड़ी वचिड़ें ना और पत् निम्सम ना ऊरटो इतना मैरिनेट पड़ कॉलीफ्लावर्स नम्बर ब्रेड क्रम्स कोट पड़ी एप ना एल पकम ना कोट पड़को ब्रेड क्रम्स इतमी எல்லாத்தையும் நல்ல மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து பான்ல எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு காலிஃப்ளவரா போட்டு நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இத திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு இது ஒரு ப்ளேட்ல எடுத்து வெச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு ஒரு பான்ல பட்டர் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா chop பண்ணி வச்சிருக்க பூண்டு அத நல்லா இந்த பட்டர்ல வதக்கிக்கோங்க அடுத்து வெங்காயத்தால் அப்புறம் துருவிய கேரட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நான் மைதா மாவு சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் அதுக்கு அடுத்து ஒரு கப் அளவுக்கு பால் அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து திக் ஆயிடும் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இதுக்கு பெப்பர் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல நம்ம கிறிஸ்பியா வறுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸ் சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒயிட் சாஸ்ல mix பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ கிரீமி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு நீங்க நார்மலா கோபி 65 செஞ்சு சாப்பிறதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை